நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரூம் லைட் வாடகைக்கு போக போகுது, 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க. என்னடா இந்த பெட்ரூம் லைட் எப்படி எரியுது? அப்படி வா, இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே போட்டு தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்க. கொடுத்தூடாதுங்க. ஏண்டா நாய் அடிக்கிற நாய்? உன்னையே நான் அடிக்காம ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லுக்கடா, ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானு. என்ன கல்ல கண்டா இவனை காணா, இவனை கண்டா கல்ல காணா, ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு இப்ப நான் தான் ஒன் ஏரியா போறேன். உங்களுக்கு அறிவோ அறிவு? அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்ட காலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிற வீலா இது, வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளை கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளை கிட்ட போய் சொல்லணும். அம்மா அக்கா தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்துறது ஒரு வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்ன யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இதை எல்லாம் போய் சொல்ல வேண்டுதான். ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டேன். அதான் இப்படி நாருது, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கினா இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அடே லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது, எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன, நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமிட்டி தலையா? ஆமா அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்து போட்டு அதை பத்தி நமக்கு என்ன? அடே கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறது நமக்கு முக்கியம். எப்படி பிடிச்சீங்க? பல போட்டு பிடிச்சோம். போடா கோமிட்டி தலையா. அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்காக சொல்ற. அந்த கேரை எடு, உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? அந்த தெரியுது பாரு, ஒரு மரம். ஆமா
அங்க போய் ஏன்னா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற வாழ்க்கையில நிம்மதி இல்லை. உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடு தண்ணியில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு. உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது? அந்த விஷயத்த கேக்குறியா? நான் சொல்றேன், உட்கார். நல்லா உட்கார். அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தம் கடைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போக வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பா. நீ செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. இந்த கரும்பு நின்றடி அடிக்கிற இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லிச்சா? ஏண்டா என்ன மேல எந்திரிக்கிறேன்? என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா அடிக்கிறீங்க? இப்படிதான் கம்முனாட்டி, உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவரு. சோ மேல நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தம் கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன நீ வேலைக்கு கூட்டிட்டு போறியா இல்ல எங்க ஊருக்கே கூட்டிட்டு போறியா? மாமா உன்னதான் காது கேக்கலையா? கேக்குது. ஏண்டா உடம்பு நோகாம உனக்கு மெட்ராஸ்ல வேலை கிடைச்சிருமா? நான் மட்டும் சைக்கிள் மிதிச்சா பரவாயில்ல, உன்னையும் சேர்த்து வச்சுல மிதிக்கிறேன். சைக்கிள் மிதிக்கிறதுக்கே சலிச்சுக்கிறிய? அந்த காலத்துல நான் வேலைக்காக சாணியே மிதிச்சிருக்கிறேனே. உனக்கு போய் எங்க அக்காவை கொடுத்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். ஏன் வேற யாருக்காவது குடுக்கறது? நானா வேண்டாம், வேற வக்கில்ல எனக்கு கட்டி வச்சிட்டீங்க. டேய், உனக்கு வேலை வாங்கி குடுக்கற அளவுக்கு என் அந்தஸ்து வந்துருக்குல்ல? அது சரி, நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல? அந்தஸ்தா? அது என்னங்க அது உங்க அந்தஸ்து? சொல்றேன். உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்ற. உங்க மச்சானோட பேச பார்க்கும் போது வாட்ச்மேன் வேலை கொடுத்துட்டு ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஆட நீங்க ஒண்ணு மேனேஜர், நான் என்னமோ வண்டி தள்ளுறது, பெருக்கிறது, அள்ளி கொட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி ஒரு அருமையான வேலையா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாலே இவன் லெட்டர் போட்டு நான் வர வச்சிருப்பேன். உடுப்ப பார்க்கும் போதுதான் தெரியுது அவனை இறக்கி விட்டு அந்த இடத்துல நான் போய் நிக்கலாமான்னு ஆசையா இருக்கு. நினைக்காதீங்க, குதிரை பாக்குது. இந்த வேலையில இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும். வர டூரிஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூல இருப்பாங்க. அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட ஸ்டடியா இருக்கணும், கோபமே படக்கூடாது. சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும். அட நீங்க ஒண்ணுங்க, நம்ம மாடு பாக்குறதுக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பானே தவிர சொரணையே இல்ல. வேணா நீங்க கிள்ளி பாருங்க. நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது. இது எப்படிங்க இது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி? காலையில 6 மணியில இருந்து
சாயந்தரம் 6 மணி வரையும் அப்படியே நிக்கணும். 6 மணிக்கு மேல அதாவது குதிரை மேல உட்காரணும். ஓ அதுல இருக்கா மாப்பிள கேட்டுக்கோ, பீச்ல குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா 1 ரூபா. இங்க உனக்கு ஒரு குதிரையே கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன நினைக்கிற? உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அனுபவிச்சுக்கா. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சான் பொறுப்பு. என்னமோ உங்களைத்தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன். அட நீங்க ஒண்ணு மனுஷனுக்கு மனுஷன், இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தானே. நான் அப்பவே சொல்ல குதிரை பாக்குறேன். என்னடா ஊர்ல 4 பேர் கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே, இங்க நம்மள வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்து மாமா கேவலப்படுத்தானு நினைக்காத. வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும். நீ முன்னேறிடுவே. தனலட்சுமி, உன்னை நான் எங்க வச்சிருக்கேன் பாத்தியா? என் இதயத்தையே தொலைச்சு வச்சிருக்கேன். நீ அங்கே இரு. தாயின் மணி கொடி பாரி தாருமா. என்ன போச்சு? காலையில எந்திரிச்சிருந்து அது போட்டா உங்க இதயத்திலே, உங்க போட்டாவ அது இதயத்திலே மாத்தி மாத்தி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னு சொன்னீங்க? 6 மாசத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு தாளாட்டையும் கீர்த்தனையும் சொல்லி கொடுக்கறேன்னா பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில வச்சிருவோம் சொன்னார்ல. இன்னையோட 1 மாசமாச்சு, பாத்ரூம் கதவு பூட்டிட்டாரு. அதனால்தான் கீர்த்தனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீ பாடுமா? கீர்த்தனையா? என்ன கீர்த்தனை? தாயின் மணி குடி பாரீர். அது கீர்த்தனையா? இல்லடா, தெரியா போது வெச்சுக்குவோமே. நீ பாடுமா? தாயின் மணி குடி பாரீர். என்னடா இது, விட்டு விட்டு பாடுது. விட்டதெல்லாம் இன்னொரு நாளைக்கு தனியா சொல்லி கொடுத்துக்கலாம். வேலையை கவனி பாத்தியார. நீ என்னையே எல்லாம் தனி பாடகை ஆவீங்கன்னு பார்த்தேன். எல்லாம் கோரஸ் தான். வந்து உக்காருங்க. லேட்டா வந்ததுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவீங்களே, எங்க சொல்லுங்க பாப்பா. இல்ல சார், எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம். இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு. மகாலட்சுமி நோம்பா? உங்களுக்குன்னு ஒருத்தன் இங்க அக்கறையா பொறுப்பா உக்காந்துருக்கனே, யாராவது யோசிச்சீங்களா? சரி சரி, நேத்து எதுல விட்டேன் கொஞ்சம் நினைச்சிருக்கீங்கன்னு யார் 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 யார நினைச்சிருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீ சொல்லு. வேதையாது கமலகாசன் தான். அது சரி. நீ யாரு? ரஜினிகாந்தா? இல்ல சார், எங்க அத்தை பையன். அத்தை பையனா? வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். எங்க இருக்காரு? செத்துட்டாரு. செத்துட்டாரா? அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? இல்ல சார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் என் புருஷன் சொல்லிருக்காரு. அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறதில்ல. அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்காரு சார். இத பாருமா, இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. என் இதயத்தை ஒரு முக்கியமான ஆளு கொடுத்தாச்சு. நீங்க ஒண்ணு, நான் எதிர் வீட்டுல இருக்கிறவரை சொன்னேன் சார், அவர் டெய்லி என்ன பார்த்து தான் தலை வர்றாரு. நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம்? அவ யார நினைச்சு கட்டிருக்காளோ. வணக்கம் சார். ஆமா, மகாலட்சுமி நோம்பா, கயிறு கட்டிருப்பிய. உக்காரு. பெரிய கயிறா கட்டிருக்கத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது. தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே. எனக்கு வெக்கமா இருக்கு சார். சொல்லு, வெக்கப்படாம சொல்லு. கத்திரிக்கா மொத்தனா கடத்துறக்கு வந்தா ஆகணும். நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லாருக்கும் தெரியுமா? எங்க ஒருத்தவங்க கோரத்தா சொல்லுங்க பாக்கலாம். தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா. வேற ஒண்ணும் இல்லைங்க, இவர் இதயம் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான்.